நாட்டின் 25வது பெண் கிராண்ட் மாஸ்டர் எனும் அங்கீகாரத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த சவிதா ஸ்ரீ பெற்றுள்ளார். அதிலும் 16 வயதே ஆன சவிதா ஸ்ரீ இந்த பட்டத்தை பெற்று இந்தியாவின் இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்று வரும் அகில இந்திய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதிப் போட்டியில் ஸ்வீடனின் எரி ஹேட்மேனுடன் சவிதா ஸ்ரீ மோதினார். நேர்த்தியான காய் நகர்த்தலின் மூலம் எரி ஹேட்மேனை வீழ்த்தி இந்தியாவின் 25வது பெண் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றுள்ளார் சவிதா ஸ்ரீ. சென்னையை சேர்ந்த சவிதா ஸ்ரீ கடந்த ஆண்டு டிசம்பரில் உலக ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். விளையாடுற ஒரு ஒரு கேமும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ லைக் இப்போவே இந்த டோர்னமெண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டுக்கு 3 ஜெயித்தேன். ஸோ அண்ட் தென் 2 ரவுண்ட் தொடர்ந்து தோற்றேன். ஸோ லைக் 5th ரவுண்ட் தோக்கும்போது ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த பொசிஷன்லேருந்து தோக்குற மாதிரி பொசிஷனே கிடையாது. ஸோ ட்ரா தான் அது. ஸோ அந்த மாதிரி பொசிஷன்லேருந்து தோற்றேன். ஸோ ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அண்ட் தென் மார்னிங்கே ரவுண்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே நீவே ஃபைட் பேக் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து லைக் கற்றுக்கிற மூமெண்ட்ஸ் தான். ஸோ நான் வந்து அப்புறம் மாதிரி யார் இன்னொருத்தவங்களோட ஜெயிக்கணும் அப்படின்றது. சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் கீழ் 30 போட்டிகளுக்குள் 2500 புள்ளிகளை கடந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் என்ற 3 வீரர்களோடு தொடர்ச்சியாக விளையாடி வெற்றி பெற்றால் மட்டுமே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்படும். அந்த வகையில் கடந்த 2021 ஆண்டு டிசம்பரில் ஆசிய ஜூனியர் கேர்ள்ஸ் போட்டியில் வென்றதன் மூலம் சவிதா ஸ்ரீ கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான முதல் வெற்றியை பெற்றார். கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான 2வது வெற்றியை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் செஸ் ஓபன் போட்டியில் பதிவு செய்ததோடு 2300 புள்ளிகளையும் கடந்தார். இந்நிலையில் 8 மாதங்களுக்கு பிறகு ஸ்வீடன் வீரர் எரிக் ஹேட்மேனை வீழ்த்தியதன் மூலம் சவிதா ஸ்ரீ இந்தியாவின் 25வது பெண் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளார். 3-4 கேம்ஸுமே நான் வந்து 2 கேம் ஜெயித்தேன், 2 கேம் தோற்றேன். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் எதாவது சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்னோடய 2, 3, 1st, 2nd and 3rd கேம்ஸும் நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அது கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது தட் என்னாலையும் அவங்க கூடலாம் ஆடி ஜெயிக்க முடியும்ன்ட்டு. ஸோ யா மீன் கிராண்ட் மாஸ்டர் ஆடுறதோட கஷ்டமாக தான் இருக்கும். பட் மீன் இம்பாசிபிள்னு கிடையாது. ஸோ யா அந்த வகையில் உலகம் முழுவதும் ஏராளமானோர் கிராண்ட் மாஸ்டர் பட்டங்களை வென்றுள்ள நிலையில் இந்தியாவில் மட்டும் 25 பேர் பெண் கிராண்ட் மாஸ்டர்களாக உருவெடுத்துள்ளனர். ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொள்வதாக கூறும் சவிதா ஸ்ரீ மகளிர் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முதல் பெண்மணி விஜயலட்சுமி மற்றும் ஹம்பி, ஹரிகா ஆகியோர் தனது ரோல் மாடல் என்று கூறுகிறார். மாடல் தான். பிகாஸ் ஒரு பாயிண்டில் அவங்க ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. லைக் உமன் பிளேயர்ஸ்னால் அவங்களும் ஒருத்தவங்க தான். ஸோ ஆமாம். அண்ட் ஆல்சோ ஹம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, கொனேரோ ஹம்பின்னு. என்ன தான் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணாயி குழந்தை இருந்தாலும் பட் இப்போவுமே அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்க தான் ஸ்ட்ராங் பிளேயர்னு. ஸோ லைக் கேர்ள்ஸ்னால் ஹம்பி, ஹரிகா அண்ட் விஜயலட்சுமி எல்லாரும் ரோல் மாடலாக தானே பார்த்துருக்கேன். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தியது மற்றும் அமைச்சர்கள், முக்கிய பிரபலங்கள் என அனைவரும் வாழ்த்து தெரிவித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த சவிதா ஸ்ரீ ஆர்வமுள்ள செஸ் வீராங்கனைகளுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்தே தமிழக அரசு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். லைக் அஃப்கோர்ஸ் சந்தோஷமாக தான் இருக்குது தட் செஸ்ஸுக்கு வந்து அவ்வளோ ரெக்கக்னைசபிள் முதல்ல இருந்ததில்லை. ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது ஐ மீன் ரெக்கக்னைசபிள் கிடைக்கிது அப்படின்றது தான் சந்தோஷமாக இருக்குது செஸ்ஸுக்கு. இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் சவிதா ஸ்ரீக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. மாலை முரசு தொலைக்காட்சி சார்பாக நாமும் வாழ்த்தி விடை பெற்றோம். பல்வேறு வினாக்களுக்கும் அவருடைய விளையாட்டினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நடைபெற்ற இன்னல்கள், சந்தோஷத்தை நம்மளிடம் பதிவு செய்து கொண்டார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.